ஷெட்யூல் பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பேசாமல் ஏன் ஓவராலாக பேசிடக்கூடாது, யூபிஎஸ்சியை வந்து எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணணுன்றதை ஓவராலாக ஏன் பேசிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ அதனால தான் ஒரு சில பேர் கமெண்ட்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ கேட்டதுக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே வீடியோவை பண்ணணும் அப்படின்னு நினச்சனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அண்ட் அதை தாண்டி நம்ம கரண்ட் அஃபேர் அண்ட் வந்து நம்ம ஸ்டேட்டில் நடக்கிற விஷயங்களையும் பற்றி நம்ம பேசுகிறதுனால கொஞ்சம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால இந்த வீடியோ கொஞ்சம் போஸ்ட்பேண்ட் ஆகிடுச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் ஃபார் தட் ரீஸ்டார்ட் வீடியோ. அண்ட் இந்த வீடியோக்கும் அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதை நான் நம்புகிறேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த வீடியோ பர்டிகுலராக எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஹவு டு கிராக் அ யூபிஎஸ்சி இன் 2025. நம்ம அதுக்கு எப்போ இருந்து பிளான் பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணால் வித்தின் ஒன் அட்டம்ப்டுக்குள்ளே நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத 4 years of experience for நான் இந்த அட்டம்ப்ட் கொடுக்க ஆரம்பித்தது வந்து 2021லேருந்து 2021லேருந்து டில் 2024 வரையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ வந்து இதனால் எனக்கு எந்த விதமான பெனிஃபிஷரியும் கிடையாதுன்றதை தாண்டி இந்த விஷயம் என்னோட ஜூனியர்ஸ் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிடக்கூடாது, அவங்க வித்தின் ஒரு அட்டம்ப்டுக்குள்ளே கிளியர் பண்ணணுன்ற ஒரு மேஜர் ரீசனுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் நீங்கள் சேர்ப்பீங்கன்றதை நம்பி இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. அண்ட் ஃபஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாம் போர்ட்டன்ட் அந்த சிலபஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது எக்ஸாம் போர்ட்டன்றது வந்து நம்மளுக்கு வந்து 3 stages ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்க போது, ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி நம்ம எழுதுவோம், அண்ட் செகண்ட்ரி வந்து அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் வித்தின் அ கட் ஆஃப் வச்சு நம்ம கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின்ஸுக்கு மூவ் ஆன் ஆகும். அப்போ மெயின்ஸுக்கு மூவ் ஆன் ஆனதுக்கப்புறம் மூணாவது விஷயம் வந்து நம்ம இன்டர்வியூவுக்கு போவோம். ஸோ அந்த இன்டர்வியூவுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் செக்ஷன் இருக்க போகுது. ஸோ இதுதான் யூபிஎஸ்சி இம்பார்ட்டன். அண்ட் சிலபஸ்ன்றது வந்து இப்போ நான் சிலபஸ் பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் வேஸ்ட்டாக போயிடும். அந்த சிலபஸ் அது என்னன்றதை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் இல்லை ஃபஸ்ட் அட்டம்ப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிலபஸ் என்ன, நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுன்றதை தெரிஞ்சிருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கேதர் ஸ்டடி மெட்டீரியல். இந்த கேதர் ஸ்டடி மெட்டீரியல்ன்றது ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து என்சிஆர்டி, அனதர் ஒன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, அனதர் ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் சோர்சஸ் ஆஃப் புக்ஸ். ஸோ அந்த என்சிஆர்டியில் வந்து 6 to 12 கிளாஸஸில் இருக்க பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, அண்ட் தென் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதுக்கப்புறம் நார்மல் சயின்ஸ். ஸோ இது 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 மட்டுமே போதுமான அளவு நம்ம பார்த்தா போதும் ஃபார் என்சிஆர்டிஸ். அதுவே வந்து நம்ம ரிசோர்ஸஸ் மெட்டீரியல்ஸுக்கு வந்து என்னென்ன படிக்கணுன்றது அதுவும் ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும் நான் இப்போ பேச ஆரம்பித்தேன்னா. ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்கும் வந்து ஒரு PDF என்னென்ன புக் சோர்ஸஸ் வேணுன்றதை கீழே PDFல கொடுக்குறேன். அதை நீங்கள் அந்த PDF லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்னென்ன லிஸ்ட் வேணும் நம்மளுக்கு படிக்கிறதுக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்டடி பிளான். நிறையா பேர் கேட்டுட்ருந்தீங்க இந்த ஸ்டடி பிளான் வீடியோ வேணும், ஸ்டடி பிளான் வீடியோ வேணும்னு. ஸோ அந்த ஸ்டடி பிளானுக்கு தனியாக ஒரு வீடியோ நாளைக்கு எக்ஸ்க்ளூசிவாக நான் அப்லோட் பண்ணுறேன், ஃபார் ஒன்லி ஃபார் ஷெட்யூல். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா, என் கூட சேர்ந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 2025 May 28 வரைக்கும் பேக்கடு ஷெட்யூல் என்கிட்ட இருக்குது. அதை நாளைக்கு நான் ஒரு வீடியோவில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது இந்த ஸ்டடி பிளானில் வந்து லாங் டேர்ம் பிளான் இருக்கணும், அண்ட் தென் வந்து டெய்லி ரொட்டீன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, இப்போ பாலிட்டி எடுக்கிறீங்கன்னா பாலிட்டி Day 1 ஆரம்பித்து Day 30 வரையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றத அதுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்கணும். எவ்ரிடே இப்போ காலையில் 6 மணிக்கு நான் எழுந்திருக்கிறேன், 12 மணிக்கு நான் தூங்க போயிடுவேன். ஸோ அந்த 12 மணிக்குள்ளே நான் என்னென்னலாம் இன்றைக்கி டேக்கான கம்ப்ளீட் பண்ணுவேன், அதுதான் வந்து ரொட்டீன் பிளான். இதுவே வந்து லாங் டேர்ம் பிளான்ன்றது நீங்கள் 30 days ஓவரால் 30 days நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணீங்கன்றது தான் லாங் டேர்ம் பிளான். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் கரண்ட் ஆஃப் இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4th விஷயம், கரண்ட் ஆஃப் இயர் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். மந்த்லி மேகசினில் வந்து ஓவர் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டெய்லி நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணுன்றதுக்கு ஒரு தனி வீடியோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் ஆலில் போட்டுக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் அஞ்சாவது விஷயம், இது வந்து ஆஃப்டர் ப்ரிலிம்ஸுக்கு தான் நம்மளுக்கு தேவை. பிகாஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிசஸ் வந்து இப்போ இருந்தே நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் எஃபெக்டிவாக பண்ண வேணாம், எய்தர் நீங்கள் ஜூலையில் ஆரம்பித்து டிசம்பருக்குள்ளே உங்களோட கம்ப்ளீட் சிலபஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் ரெடியாக ஆரம்பிக்கப்பீங்க. அதுக்கப்புறம் மே எக்ஸாம் முடித்ததுக்கு அடுத்த நாள்லேருந்தே நீங்கள் வந்து கண்டினியூவாக ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த இயர் போஸ்ட்பேண்ட் ஆகிடுச்சு, இல்லை அடுத்த இயர் போஸ்ட்பேண்ட் ஆக சான்சஸ் இல்லை. ஸோ மே எண்டுக்குள்ளேயே கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். எனக்கு எக்ஸாக்டாக டேட் தெரில, டேட் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த சொன்னேன் இல்லையா, மாக் டெஸ்ட் கொடுக்க, ஐ மீன் அந்த ஆன்சர் ரைட்டிங் கொடுக்கறதுன்றது வந்து வேறு எந்த சோர்சஸும் நீங்கள் போக வேணாம். பர்டிகுலர் சப்ஜெக்ட் வைஸாக வந்து பிஓய்க்கு வந்து நிறையா இதில் அவைலபிளில் இருக்குது. ஸோ அந்த இதை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆறாவது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், 500 மார்க் உங்கள் கையில் இருக்குது, அது வந்து உங்களோட விருப்பப்பாடம். ஸோ அந்த விருப்பப்பாடம் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான விருப்பப்பாடம், உங்களுக்கு சில சப்ஜெக்ட் பிடிக்கும், இஃப் யூ ஆர் ஃப்ரம் சம், நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கலாம், இல்லை சிவில் பேக்ரவுண்டில் இருக்கலாம். ஸோ நான் சிவில் எடுக்கிறேன், மெக்கானிக்கல் எடுக்கிறேன்னு போகாமல், பிகாஸ் நம்மளோட சிஸ்டம்ன்றது வந்து பியூர்லி தியரட்டிக், நம்ம ப்ராக்டிக்கலாக எதுவுமே பண்ணலை. ஆனால் அந்த கொஸ்டின்ஸ் வச்சு பயங்கர ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி என்ஐடி லெவல் கேட் எக்ஸாம் லெவலில் கொஸ்டின் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யோசித்து ப்ராப்பராக நீங்கள் உங்களுக்கான ஆப்ஷனல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்கள். ஏழாவது விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் டிசைட் பண்ணணும் நீங்கள் கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிறீங்களா. நான் பியூர்லி செல்ஃப் ஸ்டடி, ஆனால் நிறைய இதில் வந்து டெஸ்ட் சீரீஸ் மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் டார்கெட் யூபிஎஸ்சி, பைஜியோஸ், சுன்யா ஏஎஸ், ஸோ இந்த மாதிரி. ஸோ எட்டாவது விஷயம் என்னென்னா, ரிவிஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அது நல்லா இருக்கா இல்லை நான் கரெக்டான பேத்தில் தான் போகிறேன்னான்றது வந்து ரிவைஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அண்ட் தென் அந்த ரிவைஸ்லேருந்து நீங்கள் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். செல்ஃப் ஃபீட்பேக்கை விட ஒரு பெரிய ஒரு டூல் ஆஃப் சக்ஸஸ் கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்கனாலும் சரி, நீங்களாவே செல்ஃப் ஃபீட்பேக் கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா யூ கெட் சக்சீட் இன் மெனி பிளேசஸ். ஸோ அவ்வளோதான். அப்புறம் 9th வந்து ஆஃப்டர் அ மெயின்ஸ். ஸோ இது வந்து இப்போதைக்கு நம்ம பெருசாக பேச வேண்டாம், பிகாஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூ நம்ம போகிறதுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணோம். ஸோ அதுதான் நம்மளுக்கான 9th ஸ்டெப்பில் இருக்க போது. ஸோ அதில் வந்து மாக் இன்டர்வியூஸ் நிறைய அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா நம்ம ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் எவ்ரி டே பேப்பர் ரீட் பண்ண பழகிடுங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் 10th திருப்பி சொல்கிறேன், 10th ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இதில் வந்து நம்ம வந்து ஸ்டே மோட்டிவ், அவர் செல்ஃபை பயங்கர மோட்டிவேஷனலோடு இருக்கணும் அண்ட் பாசிட்டிவோடு இருக்கணும். பாசிட்டிவ் எப்படி கிரியேட் ஆகும் ஒரு பர்சனுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை நம்ம பழகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்ற ஃபுட், டயட் அண்ட் வந்து ஜிம்மிங் போகிறது இல்லை சைக்கிளிங் போகிறது, எனி திங். ஸோ நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம், எப்பயுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கணும். ஐயோ இது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ இது பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு திங்கிங் நம்மளோட மைண்டுக்கு வரவே கூடாது. இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த 1 இயர் நம்மளோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு இந்த 1 இயர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா வி கேன் ஈஸிலி கிராக் திஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து இம்பாசிபிள் கிடையாது, என்னால் பண்ண முடியுதுன்னா உங்களாலையும் பண்ண முடியும். இதை தாண்டி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம், ஷெட்யூல் வந்து அடுத்த வீடியோவில் நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் எப்படி ரீட் பண்ண போகிறோன்றத அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை தாண்டி நம்ம என்ன பேசலாம் யூபிஎஸ்சி ரிலேட்டடாக அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா கமெண்டில் டெஃபினட்டாக லீவ் பண்ணுங்கள். வித்தின் ஒரு 4-5 டேஸ்க்குள்ளேயே நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ண, ஒரு ஆள் கமெண்ட் பண்ணால் கூட டெஃபினட்டாக அதுக்கான வீடியோ நம்மளோட சேனலில் போட போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மை சேனல் and not my channel, our channel. So that's it for today. நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, and be healthy and be positive. All the best.